கடந்த 27ஆம் தேதி துவங்கி கடந்த 14 நாட்களாக விவசாயிகளுடைய வீரம் செறிந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு. இதுவரைக்கும் விடுதலை பெற்ற இந்தியாவில் இப்படி ஒரு போராட்டத்தை நாம் யாரும் சந்தித்ததில்லை, யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. பல லட்சக்கணக்கான விவசாயிகள் குடும்பங்களோடு வந்து அங்கே அமர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கொரோனா நோய் தொற்றுக்கு மத்தியில் மத்திய காவல்துறையினுடைய, துணை இராணுவ படையினுடைய கடுமையான அடக்குமுறையை எதிர்த்து கடுமையான குளிருக்கு மத்தியில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுடைய கோரிக்கை ரொம்ப தெளிவானது. மத்திய அரசாங்கம் கடந்த செப்டம்பர் 17 மற்றும் 20ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய இந்த 3 வேளாண் விரோத சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும், மின்சார திருத்த மசோதா 2020 திரும்ப பெற வேண்டும் என்பதை தவிர வேற எந்த விதமான கோரிக்கைகளையும் நாங்கள் அரசின் முன்னால் வைக்கவில்லை. நேற்றைக்கு இரவு உட்பட மத்திய உள்துறை அமைச்சர், அதாவது இந்த ஆட்சியினுடைய மிக முக்கிய அமைச்சரோடு ஒரு பேச்சுவார்த்தை என்பது நேற்றைய தினம் ஒரு கோர் குரூப் என்கிற முறையில் ஒரு 15 தலைவர்களோடு நேற்று இரவும் ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு மாலை நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் ஒரு உருப்படியான யோசனையோடு மத்திய அரசாங்கம் வர வேண்டும் என்பதை போராடுகிற சங்கங்களுடைய தலைவர்கள் நேற்றைய உள்துறை அமைச்சர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் மிக தெளிவாக நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அநேகமாக இந்த போராட்டம் தொடர்வதும் முடிவதும் மத்திய அரசாங்கத்துடைய கையில் தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களை பொறுத்தவரை இந்த சட்டம் அனைத்துமே விவசாயிகளுக்கு விரோதமானது. ஒரு சரத்து கூட விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பதற்கான முறையில் அதில் இல்லாத காரணத்தினாலே தான் மொத்தமாக திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை விவசாயிகள் சங்கங்கள், அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு அரசின் முன்னால் வைத்திருக்கிறது. ஒருவேளை அரசாங்கம் இதெல்லாம் சாதகமானது என்று சொன்னால் அதை பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இந்த சட்டத்தை நாங்கள் படித்தவரை, அறிந்தவரை, அல்லது இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் ஏற்படுகிற விளைவுகள் என்று விவசாய சங்கங்கள் கருதுவது, இதில் ஒரு அம்சம் கூட விவசாயிகளுக்கு சாதகமானது இல்லை. முழுக்க முழுக்க விவசாயிகளை, விவசாயிகளிடமிருந்து விவசாயத்தை பறித்து கார்பரேட்டுகளிடம் ஒப்படைப்பதற்கான அடிப்படையை கொண்டதாக இந்த சட்டம் இருக்கிறது. சட்டம் அமலானால் விவசாயிகள் முன்னாள் விவசாயிகளாக ஆகிவிடுவார்கள் என்ற காரணத்தினாலேதான் இவ்வளவு முக்கிய, இவ்வளவு பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் சண்முகம். ஆனால் தொடர்ந்து விவசாயிகள் நலத்திட்டங்களை மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்கு. விவசாயிகள், குறுநிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நிதி உதவியை நேரடியாக வழங்கக்கூடிய திட்டங்களை முன்வைக்குது. அதன் தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும், அவங்களுடைய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இந்த சட்டம் கொண்டு வந்ததா மத்திய அரசு உறுதியாக சொல்லுது. இல்லை, பிரதமர் அதைத்தான் சொல்லுகிறார், மத்திய அமைச்சர்கள் பலரும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுல எல்லாம் அவங்க அந்த மாதிரியான ஒரு பொய்யான தகவலை பரப்பிக்கணும். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், விவசாயிகளுடைய வேளாண் விரைபொருள்களுக்கு உண்மையிலேயே லாபகரமான விலை தீர்மானிப்பது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்றால் அத்தகைய ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். நாடு முழுவதும் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து வேளாண் விளைபொருள்களுக்கு உற்பத்தி செலவுக்கு மேல் 50% என்கிற ஒரு ஃபார்முலாவை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் குழு அரசுக்கு கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே இதை சொல்லித்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இது அமல்படுத்தப்பட்டால் நாட்டில் விவசாயிகளுடைய தற்கொலை தடுத்து நிறுத்தப்படும் என்று சொன்னார்கள். அத்தகைய ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏன் அரசாங்கம் தயங்குகிறது? ஆனால் தேவை சண்முகம், ஆனால் தேவை அந்த விலையை வந்து அதிகரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படுத்தும். டிமாண்ட் இருக்கும் பொழுது விளைபொருட்களுக்கான விலை பெரிய அளவில் உயரும் வாய்ப்பு கூட இது ஏற்படுத்தி கொடுக்குதில்ல. ஏற்கனவே குறைந்தபட்ச ஆதார விலை, எம்எஸ்பி, குறைந்தபட்ச ஆதார விலை என்று இருந்த ஒன்றையும் இந்த சட்டத்தின் மூலமாக அரசாங்கம் தகர்த்தறிந்து விட்டது. இப்போது விலை தீர்மானிக்கிற பிரச்சனையில் அரசாங்கம் தலையிடாது இந்த சட்ட அடிப்படையில், இப்போது இருக்கிற சட்ட அடிப்படையில். அப்போ அரசாங்கம் விலையை தீர்மானிக்காது என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட விவசாயியும் நிறுவனங்களும் பேசிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிறுவனங்கள் எப்படி விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எப்படி அவர்கள் விலையை தீர்மானிப்பார்கள்? அவர்கள் லாபத்தை பார்ப்பார்களா? விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்க வேண்டும் பார்ப்பார்களா? விவசாயிகள்ட்டிருந்து விலை பொருட்களை யாராலையும் அபகரிச்சுட்டுலாம் போயிட முடியாது. விவசாயி தான் எந்த விலை கொடுத்தா நான் இந்த பொருளை கொடுக்க முடியுன்றத முடிவெடுக்கிற இடத்துல இருக்கார் இல்லையா? இல்லை, ஏன்னா இந்தியா 86% சிறு குறு விவசாயிகள். விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை உடனடியாக விற்று தீர வேண்டிய கட்டாயத்தில் தான் பெரும்பாலான விவசாயிகள் இருக்கிறார்கள். நீங்க தமிழ்நாட்டு உதாரணத்துக்கு எடுத்துங்க, நெல் கொள்முதல் செய்யப்படாமல் வாரக்கணக்கில் அரசாங்கம் இழுத்தடித்த போது நெல்லுக்கு என்ன கதி ஏற்பட்டது? மலையில் நனைந்து சேற்றில் கலந்து முளைத்து நாசமா போனது. அந்த இழப்புக்கு ஏதாவது அரசாங்கம் இழப்பீடு கொடுத்ததா? விவசாயம் ஏனென்றால் அந்த நெல்லை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்கான அரசாங்கத்திடம் கடங்கு வசதி கிடையாது, விவசாயிகளிடமும் கிடையாது. ஆகவே அறுவடை செய்தால் உடனடியாக விற்பனை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்திய விவசாயிகளுடைய நிலைமை. சில விவசாயிகள், பெரிய விவசாயிகள்
சில பேருக்கு அந்த வாய்ப்பு என்பது இருக்கலாம். பெரும்பகுதியான 86% சிறு குறு விவசாயிகள் கொண்ட நாட்டில் அவர்களே சேமித்து வைத்துக் கொள்வது கட்டாயப்படுத்த முடியாது என்றால் எங்கே சேமித்து வைப்பது? விளை பொருட்களை நேரடியாகவே விநியோகிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த சட்டம் ஏற்படுத்தி தர்றதா ஒரு தரப்பினர் புரிஞ்சுக்கிறாங்களே சண்முகம்? யாருக்கு நேரடியா விநியோகம் பண்றாங்க? அதற்கான வாய்ப்பு இது உருவாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்களே, எப்படின்ற? அதாவது வேளாண் விளைபொருட்களை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு சென்று எவரோட வேண்டுமானாலும் விற்கலாம், என்ன விலைக்கு வேண்டுமானாலும் விற்கலாம், உங்களுக்கு எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது விற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் இதற்கு வியாக்கியானம் சொல்லப்படுகிறது. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, ஏற்கனவே இதற்கு என்ன தடை இருக்கிறது இந்தியாவில்? எந்த தடைகளை இவர்கள் இந்த சட்டத்தின் மூலமாக தகர்த்திருந்திருக்கிறார்கள்? ஏற்கனவே தூத்துக்குடியில் இருக்கிற விவசாயி வாழையை கொண்டு சென்று அகமதாபாத்தில் விற்பதில் எந்த விதமான தடையும் கிடையாது. காஷ்மீர் ஆப்பிள் கன்னியாகுமரிக்கு வருவதோ ராஜஸ்தான் பருப்பு தமிழ்நாட்டுக்கு வருவதோ ஏற்கனவே என்ன தடை இருக்கிறது? ஆகவே இது வந்து அரசாங்கம் இது தன்னுடைய மிகப்பெரிய சாதனை என்கிற முறையில் ஒரு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான ஒரு ஏற்பாடை தவிர ஏற்கனவே எந்த தடையும் கிடையாது. நிச்சயமா நிச்சயமா தடை இல்லை. நீங்க குறிப்பிட்டது போலவே நிச்சயமா இங்க தடை இருந்திருக்கிறது இல்லை. இடைத்தரகர்கள் பெரிய லாபத்தை எடுத்துக்கிறாங்க. விவசாயிகள்கிட்ட இருந்து அடிமாட்டு விலைக்கு பொருளை வாங்கிட்டு அதை பெரிய விலைக்கு விற்கிறதன் மூலமா இடைத்தரகர்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்குது. இந்த முறையில் புதிய சட்டத்தின் மூலமாக இடைத்தரகர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற லாபம் நேரடியாக விவசாயிகளுக்கே கொடுக்கப்படும். அப்போ விவசாயமும் செழிக்கும், விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கே சண்முகம். நான் சொல்ல விரும்புறது அதே தான். இப்போ திரும்பவும் சிறு குறு விவசாயிகள் யாரும் தாங்கள் ஒரு ஏக்கரில் போட்டிருக்கிற வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போக மாட்டாங்க. ஒரு ஏக்கரில் போட்டிருக்கிற வாழையை தூக்கிட்டு யாரும் வந்து குஜராத்துக்கு போக மாட்டாங்க. இந்த இடைத்தரகர்கள் என்று திரும்ப திரும்ப அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த சிறு வியாபாரிகள் தான் எங்களிடமிருந்து வாங்கி பெரிய நிறுவனங்களை கொடுத்து அவர்கள் தான் லாரியின் மூலமாக இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களுக்கும் பொருட்களை கொண்டு சென்றுகின்றிருக்கிறார்கள். நான் கேட்க விரும்புகிறது, இந்த எங்களோடு நெருக்கமாக உறவில் உள்ள இந்த இடைத்தரகர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சிறு வர்த்தகர்களை ஒழித்துவிட்டு யாரை அந்த இடத்தில் நியமிக்கப் போகிறீர்கள்? அந்த இடத்தை யார் ஃபில்லப் பண்ணுவா? பெரிய அதானி அம்பானியுடைய அதானி அக்ரோ லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டார் அவர். அவர் என்ன விளம்பரம் பண்ணுறாரு? 1,00,000 டன் வேளாண் விளைபொருட்களை சேமித்து வைப்பதற்கான கிடங்கு வசதிகள், நவீன கிடங்கு வசதிகள், குளிர்பதன கிடங்கு வசதிகள் எங்களிடம் இருக்கிறது என்று விளம்பரம் செய்கிறார். அதானியுடைய ஏஜென்ட் அக்கரைப்பட்டியில் வந்து வாங்குவார். இந்த இடைத்தரகர் நீங்க சொல்ற அந்த சிறு வியாபாரிகள் ஒழித்து விட்டு பெரிய கம்பெனியுடைய ஏஜென்ட்டுகள் இங்க வரப்போகிறார். இப்போ சண்முகம் எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. ரெண்டு வாய்ப்பு உருவாயிருச்சு. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் விவசாயிகளை அப்ரோச் பண்ண போறாங்க அந்த ஒரு ஏக்கர் நிலத்துல இருக்கிற கடலையை வாங்குறதுக்கு. இன்னொரு புறம் அதானியினுடைய ரெப்ரசன்ட் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி மூணாவதா டிஜிட்டல் ஆனதுக்கு பிறகு நேரடியா பொதுமக்களுக்கு விநியோகிக்கிறதுக்கு இங்க என்னோட ஃப்ரெஷ்ஷான கடலை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். இப்போ இது வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதா தெரியலையா? இல்லை இல்லை இல்லை, வாய்ப்புகளை அதிகப்படுத்தாது. ஏன்னா இந்த பெரிய பெரிய நிறுவனங்களுடைய ஏஜென்ட்டுகள் வந்து ஆரம்பத்தில் ஆசை வார்த்தைகள் காட்டி பல்வேறு சலுகைகளை கொடுத்து இன்னும் சொல்ல போனால் முன்பணத்தை கூட கொடுத்து ஆரம்பத்தில் கொள்முதல் செய்வார்கள். இந்த எங்களோடு இருக்கக்கூடிய இந்த சிறு வர்த்தகர்கள் தொடர்புகள் பூரா அருந்து போனதற்கு பிறகு முழுக்க முழுக்க கம்பெனியை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு விவசாயிகள் ஆளாக்கப்படுவார்கள். அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் வைத்ததுதான் விலை, அவர்கள் சொன்னதுதான் அளவு என்கிற நிலைமைக்கு விவசாயிகள் தள்ளப்படுவார்கள். ஆகவே தான் இதை நாங்களே ஏற்போம். இந்த சூழலை எல்லாம் நீங்க நிறைய விளக்கி இருக்கிறீங்க. அதை தாண்டி இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்து மத்திய அரசு மத்திய அமைச்சர்கள் அழைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க குறிப்பிடுறது போல இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிச்சுட்டா அதற்கான திருத்தத்தை கொண்டு வந்துட்டா போதுமானதா இருக்குமா? நிச்சயமாக நிச்சயமாக போதுமானதா இருக்காது. ஏன்னா இந்த மூன்று சட்டங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. குறைந்தபட்ச விலை மட்டுமே அதில் பிரச்சனை இல்லை. ஒப்பந்த சாகுபடி சட்டம் இந்திய விவசாயிகள் கையிலிருந்து நிலத்தையே பறிக்கக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது. நிலத்தை தவிர மற்றதெல்லாம், அதாவது ஒப்பந்த சாகுபடி படி நாங்கள் பொருளை கொடுக்கல, உரிய காலத்தில் கொடுக்கல, உரிய அளவில் கொடுக்கலன்னு சொன்னால் நிலத்தை தவிர மற்றதையெல்லாம் பறித்து கொள்ளலாம் என்று அந்த சட்டத்தில் இருக்கிறது. எல்லாம் விவசாயிகளிடமிருந்து பறி போன பிறகு நிலம் மட்டும் எப்படி விவசாயிகள்ட்ட இருக்கும்? ஸோ அதனால் வந்து இது இந்திய விவசாயத்தை கார்ப்பரேட்டுகள் கையில் கொடுப்பதற்கான அடிப்படையை கொண்டது ஒப்பந்த சாகுபடி சட்டம். ஒப்பந்தம் செய்து கொள்வோருக்கு தான் அந்த பிரச்சனை இருக்க போகுது? இல்லை 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 இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊரில் வந்து 10 விவசாயி ஒப்பந்த சாகுபடி பண்ணுறாங்கன்னா மீதி விவசாயிகள் வேறு மாதிரி இருக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கரும்பில் என்ன ஏற்பாடு இருக்கு? அநேகமாக 90% விவசாயிகள் கம்பெனிகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு தான் நாங்கள் கரும்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுலேயும் சர்க்கரை சட்டம் 1966 அடிப்படையில் தான் அது கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த சட்டம் விவசாயிகளுக்கு சாதகமானால் அது விவசாயிகளோடு நலனை பாதக்கூடிய எந்த அம்சங்களும் அதில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆக இரண்டாவது ஒப்பந்த சாகுபடியில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்னென்னா அரசாங்கம் பார்வையாளராக இருக்கிறது.
அரசாங்கம் எந்த விதத்தில் அது தலையிடாது. நானும் சம்மந்தப்பட்ட நிறுவனம் ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், அரசாங்கம் வந்து பார்வையாளராக இருக்கிறது. நாளைக்கு அந்த ஒப்பந்தத்தில் ஏதாவது சிரமம் ஏற்பட்டால், பிரச்சனை ஏற்பட்டால் அரசாங்கம் தலையிடாது. அப்படின்னா எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? ஆகவே வெறும் எம்எஸ்பி மட்டுமே பிரச்சனை இல்லை, குறைந்தபட்ச ஆதார விலை என்பது மட்டுமே பிரச்சனை இல்லை. இந்த மூன்று ரெண்டாவது அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டத்தை எடுத்துங்க, கொள்முதலை அரசாங்கம் செய்யாது. அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் ரேஷன் கடைகளை எப்போ இயங்கும்? 75 கோடி மக்கள் இந்தியாவில் ரேஷன் கடையை நம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய அவர்களுக்கான உணவு உரிமையை யார் பாதுகாப்பது? மக்களுடைய உணவு உரிமையை தகர்த்தெறிகிறது இந்த சட்டம். ஆகவேதான் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. வெறும் குறைந்தபட்ச ஆதார விலை கொள்முதல் மட்டுமே இதில் பிரச்சனை இல்லை. ஆகவேதான் ஒட்டுமொத்தமாக மூன்று சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மூன்று சட்டங்களையும் வாபஸ் வாங்கணுன்ற கோரிக்கையோட பேச்சுவார்த்தைக்கு போறதுன்றது சரியா இருக்குமா? ஏன்னா பேச்சுவார்த்தைக்கும் பொழுது இரண்டு தரப்பும் ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? இல்ல இல்ல, நான் என்ன கேட்க விரும்புறேன், பாராளுமன்றத்தில் இப்ப இந்த இவங்க குறைஞ்சபட்ச ஆதார விலையை பத்தி பேசுறாங்க, கொள்முதலை பத்தி பேசுறாங்க, சில திருத்தங்கள் நாங்கள் சொல்வதை ஏற்கிறோம் என்கிறார்கள். நான் என்ன கேட்க விரும்புறேன், பாராளுமன்றத்தில் அனைத்து பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர்களும் அதுதானே உறுப்பினர்களும் அதுதானே வற்புறுத்தினாங்க? விவாதிப்பதற்கு அரசாங்கம் தயாராக இல்லையே. அன்றைக்கு அரசாங்கத்துக்கு இதெல்லாம் தெரியாதா? பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிலைக்குழுவுக்கு அனுப்புங்க, நாங்கள் சொல்ற திருத்தத்தை பத்தி விவாதிப்போம்னு சொன்னாங்க. நிலைக்குழுவுக்கு அனுப்புறதுக்கு அரசாங்கம் ஒத்துக்கலையே. இன்றைக்கு வந்து போராட்டத்தினுடைய விளைவாகத்தானே இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்க விரும்புறேன், சட்டத்தில் இடம்பெறாத அதே நேரத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய வெற்று வாக்குறுதிகள் எந்த விதத்தில் விவசாயிகளை திருப்திப்படுத்தும்? இது மாதிரி எத்தனை வாக்குறுதிகளை நம்முடைய பிரதமர் நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்? எதையாவது செய்திருக்கிறாரா? எப்படி இவர்கள் மீது நம்பிக்கை வரும்? ஆகவே இதை திரும்ப பெறுங்கள். பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவு விவசாய சட்டத்துக்கு அந்த விவசாய சட்ட மசோதாவுக்கு ஆதரவா தானே இருக்கு? நான் என்ன கேட்க விரும்புறேன், ஒரு ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்காக ஜனநாயகம் அனுமதித்திருக்கிறது. நாட்டுக்கு விரோதமான, நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதற்குத்தான் அவர்களுக்கு பெரும்பான்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பெரும்பான்மை இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்வீர்களா? அத்தகைய ஜனநாயகத்தை நான் ஏற்கவில்லை. பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா? நீங்க எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை காது கொடுத்து கேட்க மாட்டீர்களா? ஆளும் கூட்டணியினுடைய அமைச்சர் சொன்னாரே, விவசாயிகள் நலனுக்கான சட்டம் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் அவர்களை அழைத்து பேசுங்கள் என்று சொன்னாரு, கேட்கவில்லையே. ஆகவே பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கிறேன் நான். பேச்சுவார்த்தையில என்ன முடிவுக்கு தான் வரணும்? என்ன உறுதிய மத்திய அரசு கொடுத்தா, மத்திய அமைச்சர்கள் கொடுத்தா இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சார்? ஒரே ஒரு வார்த்தை தான் சார், இந்த சட்டங்கள் அனைத்தையும் திரும்ப பெறுகிறோம். அதை இன்றைக்கு அறிவித்து விட்டால் போராட்டம் இன்றைக்கே முடிவுக்கு வந்துவிடும். புதிய சட்டங்களை நீங்கள் கொண்டு வரங்களா? சொன்ன மாதிரி விவசாய விளைபொருள்களில் லாபகரமான விலை தீர்மானிக்கக்கூடிய வகையிலேயும், இந்தியாவில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருள்களை அரசே கொள்முதல் செய்யும், விலை உத்தரவாதம் கிடைக்கும், விவசாயிகளுடைய தற்கொலையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்பதற்கான அடிப்படையை கொண்ட ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். விவசாயிகள் அனைவரும் வரவேற்க தயாராக இருக்கிறோம். அது ஒன்றுதான் தீர்வு. ஆனா பாராளுமன்றத்துல பாஸ் ஆகி வந்த ஒரு சட்டம், அதுவும் தன்னுடைய கனவு சட்டமா, விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வாழ்வாதார சட்டமா முன்னிறுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை எப்படி அரசு வாபஸ் வாங்கிடும் சார்? அதாவது இது வந்து அரசாங்கத்தினுடைய பிடிவாத போக்கினுடைய விளைவுதான். அதாவது விவசாயிகள் மீதான நலனை விட, அக்கறையை விட, கார்பரேட் கம்பெனி முதலாளிகளுடைய நலனில் அக்கறையில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டு அரசாக பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நீடித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டால் இந்த போராட்டம் முடிவுக்கு வருவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன் என்ன கேட்க விரும்புகிறேன், எத்தனையோ சட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் இன்னொரு ஆட்சியில் நிறுத்தப்படவில்லையா? ரத்து செய்யப்படவில்லையா? இது என்ன புதிய கோரிக்கையா? பெரும்பான்மையான யாருக்காக நீங்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கிறீர்களோ அவர்கள் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத போது அதை பிடிவாதமாக அமல்படுத்துவோம் என்று அரசாங்கம் சொல்வது என்ன அர்த்தம் இருக்க முடியும்? ஏற்கனவே எத்தனையோ சட்டங்கள் நீர்த்த போக செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனையோ சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இது ஒன்றும் புதிய கோரிக்கை இல்லை. ஆனால் இந்த சூழலில் விவசாயிகள் சங்கத்திலிருந்து ஒரு உடனடியான கோரிக்கை, தற்காலிகமாக போராட்டத்தை வாபஸ், ஏன்னா ஒரு தலைநகரை முடக்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்தந்த கோரிக்கைகள் அல்லது இவ்வளவு கால அவகாசம்னு அரசுக்கு எதுவும் கொடுக்காம உடனடியாக வாபஸ் வாங்கி ஆகணும்னு கொடுக்கறது ஒரு பெரிய நெருக்கடி இல்லையா சார்? சார் 14 நாள் நடக்குது சார், 14 நாள் அரசாங்கம் நடிச்சிருந்தா அந்த பேச்சுவார்த்தையை தீர்த்திருக்க முடியாதா? 14 நாள் விடவா ஒரு அரசாங்கத்துக்கு எல்லா அமைச்சர்களும் இத்தனைக்கும் துரதிருஷ்டவசமாகவோ அதிர்ஷ்டவசமாகவோ நம்முடைய பிரதமர் நம்முடைய நாட்டிலேயே இருக்கிறார், தலைநகரத்திலேயே வேறு இருக்கிறார். நினைச்சிருந்தா அந்த 14 நாளில் எத்தனையோ எவ்வளவோ நாட்களுக்கு முன்பாக இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்திருக்க முடியும். அரசாங்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பரேட் கம்பெனிகளுடைய நலனில் அவர்கள் ஆழ்ந்து அக்கறை கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் இதை இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார். சார், நீங்கள் தொடர்ந்து இது கார்ப்பரேட் நலனுக்கான சட்டம்னு விமர்சிக்கிறீங்க, ஆனால் நாட்டினுடைய நிறையா பகுதிகளில் விவசாயிகள் இது குறித்து பெரிய கருத்துக்களை எதுவும் கொண்டிருக்காம தானே சார் இருக்காங்க?
இல்லை இல்லை இல்லை, இப்போ கருத்தை கொடுறாமல் 6 மாநில விவசாயிகள் தான் டெல்லியிலே கூடியிருக்கிறார்கள். நேற்றைக்கு தமிழகத்தில் நடந்த போராட்டம் உங்களுடைய நியூஸ் சேனல் உட்பட எவ்வளோ பவர்ஃபுல்லாக வெளிவந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள், விவசாயிகளுக்கு ஆதரவாக சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவினரும் நேற்றைக்கு தெருவில் இறங்கியிருக்கிறார்கள். நாங்கள் முடிவெடுத்த போதே 6 மாநில விவசாயிகள் மட்டும் டெல்லிக்கு வந்தால் போதுமானது என்று தான் நாங்கள் போராட்டத்துக்கு முடிவெடுக்க போதே எடுத்தோம். அதனால தான் நான் மற்ற மாநிலங்களிலும் அங்கே செல்லவில்லை. மாநில அளவுல இந்த சட்டத்துக்கான முட்டுக்கட்டையோ அல்லது அந்தந்த மாநில அரசுகளாலேயோ எடுத்துக்கொள்ள முடியாதா? மத்திய அரசுங்கிறதுனால எல்லா நாடு முழுக்க இது அப்ளிகபிளா தான் பார்க்கணுமா? நிச்சயமாக. இப்ப பஞ்சாப் மாநில அரசாங்கம் பஞ்சாப் மாநில சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்தி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். மத்திய சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம். இந்த வேளாண் விளைபொருள் விலை தீர்மானிப்பதற்காக குறைந்தபட்ச ஆதார விலை நாங்கள் வழங்குவோம். அதுக்கு குறைச்ச வியாபாரிகள் வாங்கினா அவங்க மேல சிறை உள்ளிட்ட கிரிமினல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றாலும் சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் அதை விட சுலபமானது, ஒவ்வொரு மாநில சட்டமன்றமும் தனித்தனியாக சட்டங்களை நிறைவேற்றுவதை விட அதை விட சுலபமானது இந்த ஏற்கனவே இருக்கிற விவசாயிகளுக்கான பாதுகாப்பான அம்சங்களை எல்லாம் தகர்த்தெறிந்திருக்கிற இந்த வேளாண் விரோத சட்டங்களை மத்திய அரசுக்கு திரும்ப பெறுவதுதானே சுலபமானது.